லைவ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழருக்கு எதிரான தேரரின் கருத்து, நாடாளுமன்ற உறுப்பினரின் கவலை. தொடர்ந்து சேவை தொடர்பான முக்கிய அறிவிப்பு. பெற்றோர்களை குறிவைத்து நூதனமான முறையில் பண மோசடி செய்யும் கும்பல். தமிழர் பகுதியில் தீபாவளி அன்று இடம்பெற்ற பயங்கர சம்பவம், ஒருவர் உயிரிழப்பு. திருகோணமலையில் மீட்கப்பட்ட மிதிவெடி. கொழும்பில் நல்லாட்சி கோரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல். ஹட்டனில் ஆற்றில் மிதந்த சடலத்தால் பரபரப்பு. தீவிர பாதுகாப்பில் இலங்கை நாடாளுமன்ற வளாகம். லொத்தர் சீட்டு இலக்கத்தை மாற்றிய படை வீரர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு விகாராதிபதியாக இருக்கும் அம்பட்டிய தேரரின் கருத்தை முஸ்லிம் சமூகமும் சிங்கள சமூகமும் வெட்கக்கேடாக நோக்குகிறது. இவ்வாறான வன்மமான பேச்சுக்கள் தடை செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு விகாராதிபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு விகாராதிபதியாக இருக்கும் அம்பட்டிய தேரர் அவர்கள் தமிழ் மக்களை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என மிக கேவலமான முறையில் மிக மோசமாக தமிழ் மக்கள் தொடர்பில் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். இதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவருக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இலங்கையின் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வேதனையில் ஆழ்ந்துள்ளது என கூறியுள்ளார். பிரதான மார்க்கத்தின் தொடர்ந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்புக்கணையிலிருந்து கொழும்பு கோட்டை மற்றும் பாடந்துறை நோக்கி பயணிக்கும் கடுகதி தொடருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு தொடர்ந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகிய தொடருந்து போத்தலை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு கடுமையான சுகவீனம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து, பெற்றோர்கள் வைத்தியசாலை அல்லது பாடசாலைக்கு சென்ற பின்னர் வீடுகளில் கொள்ளையடிக்கும் கும்பல் ஒன்று தொடர்பில் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதுவரை கொழும்பு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் குறுநாகல் நகரிலுள்ள பல பாடசாலைகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னதாக கொழும்பிலுள்ள பிரபல பாடசாலையொன்றின் பிள்ளையின் தந்தைக்கு பாடசாலையின் பிரதி அதிபர் என தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. இதில் அவரது பிள்ளை திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர சிகிச்சைக்கு பணம் தேவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிள்ளையின் தந்தையொரு சடத்தரணி எனவும் அவர் பாடசாலைக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த போது அவரது குழந்தையின் நலமுடன் இருப்பதாகவும் வகுப்பில் இருப்பதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த நபர் இந்த சம்பவத்தில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இதேபோல் குறுநாகலில் உள்ள மற்றொரு முன்னணி ஆண்கள் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரின் தந்தைக்கும் இவ்வாறான தொலைபேசி அழைப்பு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தகவல் கிடைத்ததும் மாணவனின் தாத்தாவை பள்ளிக்கு அனுப்பி பிள்ளையின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொண்டுள்ளார். பின்னரே அந்த அழைப்பு போலியானது என்பதை கண்டுபிடித்துள்ளார். இதே போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நாட்டின் பல பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடி கும்பல் தொலைபேசிகளில் தெரிவிக்கும் செய்திகளை கண்டு ஏமாற்றமடைந்த சிலர் பதற்றமடைந்து தகவல் தேடாமல் பணத்தையும் கொடுத்துள்ளனர். மேலும் சில பெற்றோருக்கு கிடைத்த தகவலை பற்றி விசாரிப்பதற்காக அவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய பின் அவர்களின் வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போலி தொலைபேசி அழைப்புகளுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் பதற்றமடையாமல் பாடசாலை நிர்வாகத்திடமிருந்து விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் கெட்பேலி கச்சாய் வீதியில் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டினை இழந்து மதகுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற உசன் மெரிசுவில் பகுதியைச் சேர்ந்த 56 வயதான நபரை உயிரிழந்துள்ளார். மேற்படி விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள பம்பான்குளம் கட்டுக்கு அருகில் மிதிவெடியொன்று காணப்படுவதாக தோப்பூர் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று திங்கட்கிழமை காட்டுக்கு மாடு மேய்ப்பதற்காக சென்றவர்கள் மிதிவெடியொன்று இருப்பதை கண்டுள்ளனர். இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த இடத்திலே மிதிவெடி காணப்படுவதோடு மிதிவெடியை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பில் நல்லாட்சி கோரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜிஜிவை மீது நேற்று மாலை 6 மணியளவில் இனந்தெரியாத கும்பலொன்று தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. 223 நாட்களாக நாங்கள் திம்ரிகசாயாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். நேற்று 224வது நாள் வாகனங்களில் தடிகள் பொள்ளுகள் போன்றவற்றுடன் வந்திறங்கியவர்கள் தாக்குதலை மேற்கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்துவிட்டு சுவரொட்டிகளை கழித்தனர் என ஜிஜிவையின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான சமிந்த டயஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 10ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வு அறைகள், உடை அலுமாரிகள் உட்பட நாடாளுமன்ற கட்டிடம் பாதுகாப்பு படையினரின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் கலரி விசேட அதிதியினருக்கு மாத்திரம் திறந்திருக்கும். சபாநாயகர் கலரி தூதுவர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இன்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நாடாளுமன்ற வாகன தரிப்பிடம் மூடப்படுவதால் எம்பிக்கள் வருகை தருகின்ற வாகனங்கள் உரிய வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு வருகை தரும்போது சாரதி ஒருவரை மாத்திரம் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் எம்பிக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். லொத்தர் சீட்டு இலக்கத்தை மாற்றிய படை வீரர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான லொத்தர் சீட்டு ஒன்றின் இலக்கத்தை நூதனமான முறையில் மாற்றியதாக படை வீரர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலக்கத்தை மாற்றி 2000 ரூபாய் பணப்பரிசில் வென்றதாக லொத்தர் சீட்டு முகவரிடம் பணம் பெற்றுக்கொள்ள முயற்சித்தார் என குறித்த படை வீரர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லொத்தர் சீட்டு முகவர் குறித்த படை வீரரை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த நபர் இதற்கு முன்னரும் கொரண பிரதேசத்தில் லொத்தர் சீட்டு முகவர் ஒருவரை ஏமாற்றி பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.